கடந்த பத்தாண்டு காலமாக எதிர்கட்சியாக இருந்த போது பணியாற்றியவர்கள் அந்த அடிப்படையிலே சில தொடரட்டும் என்று தலைமை கழகத்தின் சார்பில் நாங்கள் முடிவெடுத்தோம். அப்பொழுது கூட நம்முடைய முதன்மை செயலாளர் நேரு அவர்கள் என்னிடம் சொன்னார், நீங்க ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டீங்க தளபதி என்று சொன்னார். ஆக இரக்கத்தால் கூட சிலருக்கு பொறுப்புகள் நீட்டிக்கப்பட்டிருக்கலாம். இதன் காரணமாக புதியவர்கள் சிலருக்கு வாய்ப்பளிக்க முடியவில்லை என்பது உண்மைதான், நான் மறுக்கல. அப்படி வாய்ப்பை பெற முடியாதவர்கள் வருந்த வேண்டாம். வாய்ப்பு அவர்களுக்கு மறுக்கப்படவும் இல்லை, அவர்கள் மறக்கப்படவும் இல்லை என்பதை தனித்தனியாக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் எடுத்து சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொறுப்பில் அவர்கள் உட்கார வைக்கப்படவில்லை என்றாலும் கழகத்தை வலிமைப்படுத்தக்கூடிய பொறுப்பு அவர்களுக்குத்தான் அதிகமாக இருக்கிறது. புதிய நிர்வாகிகள் பொறுப்புக்கு வர இயலாத அனைவரையும் அரவணைத்து செல்லுங்கள், அனைவருடைய ஆலோசனையையும் பெறுங்கள். சில மற்ற நிர்வாகிகளோடு ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதில்லை என்றே கூட நான் சில நேரங்களில் கேள்விப்படுகிறேன். இதைவிட கட்சி துரோகம் எதுவும் இருக்க முடியாது.